பிடி மதுரை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு தமிழன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கதை தெரியுமா? மருதநாயகம் அப்படிங்கிற ஒற்றை பெயர் திரையுலகிலும் சரி, இந்தியர்களோட விடுதலை வரலாற்றிலையும் சரி, மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கிய ஒரு வீரத்தின் அடையாளம். மருதநாயகம்னு சொன்னாலே கமல்ஹாசன் தான் நமக்கு ஞாபகத்து வருவார். கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் இன்றைக்கும் எதிர்பார்க்குற ஒரு பெரிய படமாக மருதநாயகம் தான் இருக்குது. அப்பேற்பட்ட மருதநாயகத்தோட உண்மையான வரலாற்று பின்னணி என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் பிறந்தவர் மருதநாயகம். தன்னுடைய இளமை பருவத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டு முகமது யூசப் கான்னு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டாரு. தான் இளமை காலத்திலேயே பிரெஞ்சு படையில் இணைஞ்சிக்கிட்டாரு. தமிழ், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளை கற்றுக்கிட்டாரு. 1750 ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் போர் நடந்தப்போ யுத்தத்தில் முகமது யூசப் கானோட திறமையை பார்த்து வியந்து போன ராபர்ட் கிளைவ் அவரை தம் படையில் இணைச்சு ஐரோப்பிய முறையில் இராணுவ பயிற்சி கொடுக்க உதவி பண்ணார். 1752 நடந்த ஆற்காடு முற்றுகை அப்போ மருதநாயகம் சிறப்பாக செயல்பட்டதுனால சிப்பாய் படைகளுக்கு தளபதியாக கான் சாஹிப் அப்படிங்கிற பட்டம் வாங்கினார். தன்னுடைய துணிவான செய்கையால் 1755 பாளையக்காரர்களை அடக்கி கப்பம் வசூல் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டார். கப்பம் சரியாக வசூல் செஞ்சு கொடுத்ததால் 1759 நம்ம மதுரை நெல்லையில் கவர்னராக ஆங்கில அரசால் நியமிக்கப்பட்டார் மருதநாயகம். 1758 ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த சென்னையை முற்றுகையிட்ட பிரெஞ்சு படைகளை யூசப் கான் ஆகிய மருதநாயகம் கொரில்லா தாக்குதல் நடத்தி தோற்கடிச்சார். இதனால் கமாண்டோ கான் அப்படிங்கிற பதவி உயர்வு அவருக்கு கிடைச்சது. இதுக்காக கவர்னர் பதவியில் நீடிக்க வருஷத்துக்கு 500,000 ரூபாய் ஆங்கிலேய அரசுக்கு கப்பம் கட்ட வேண்டியிருந்தது. அலுவல் காரணமாக மருதநாயகம் சென்னை போனப்போ சில கயவர்கள் மீனாட்சி அம்மன் கோவில் நிலங்களை சூறையாடினாங்க. இதை தெரிஞ்சு திரும்பிய மருதநாயகம் கயவர்கள் கிட்ட இருந்து கோவில் நிலங்களை மீட்டு கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சாரு. மேலும் பல குளங்கள், கோட்டைகள் ஆகியவற்றை பழுது நீக்கினாரு. நல்ல முறையில் ஆட்சி செஞ்சதுனாலே மருதநாயகத்துக்கு மக்கள் மத்தியில பெரும் ஆதரவு கிடைச்சது. மதுரையில கொடி கட்டி பறந்தது மருதநாயகத்தோட புகழ். இதை ஆற்காடு நவாபால பொறுக்க முடியல. திருச்சி பகுதியில் இனி கப்பம் வசூலிக்க கூடாதுன்னு ஆற்காடு நவாப் தடை விதிச்சார். இது சம்பந்தமாக ஆங்கிலேய அரசு கிட்ட மருதநாயகம் முறையிட்டப்போ ஆற்காடு நவாப் கிட்ட பேசி சமரசம் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் முடியலை. ஒரு கட்டத்தில் மருதநாயகமா ஆற்காடு நவாபா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வந்தப்போ ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாப் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறதுனாலே அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. மருதநாயகத்தை தடுக்க வசூலித்த கப்பம் எல்லாத்தையுமே ஆற்காடு நவாப் கிட்ட கொடுக்கணும். ஆற்காடு நவாபோட பணியாளர் தான் மருதநாயகம்னு ஆங்கிலேய அரசு ஆணை பிறப்பித்துச்சு. இதனால் ஆற்காடு நவாப் மேலையும் ஆங்கிலேய அரசு மேலையும் மிகுந்த மனக்கசப்பு வந்துச்சு மருதநாயகத்துக்கு. முடியாது, முடியவே முடியாது, ஆற்காடு நவாப்க்கு மட்டும் இல்லை உனக்கும் கப்பம் கட்ட முடியாதுன்னு சவால் விட்டார் மருதநாயகம். மருதநாயகம் தான் மக்கள்கிட்ட பிரிட்டிஷாருக்கு எதிரான உணர்வுகளை தூண்டுறதா குற்றம் சாட்டி அவரை கைது செய்ய உத்தரவிட்டுச்சு ஆங்கிலேய அரசு. இதனால ஆங்கிலேயர்கள் மேலே நம்பிக்கை எழுந்த மருதநாயகம் தன்னை சுதந்திர ஆட்சியாளராக அறிவித்து 27,000 வீரர்களை வச்சு படையை திரட்டினார். அந்த காலத்தில் திரட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான படைன்னு சொல்லப்படுது. 1763 மதுரையில் ஆங்கிலேயர் படையை ஜெயிச்சு ஆங்கிலேயர் கொடியை இறக்கி தன்னோட மஞ்சள் நிற கொடியை அந்த கோட்டையில் ஏற்றினார் மருதநாயகம். இதனால மருதநாயகத்தை வீழ்த்த சரியான சமயம் பார்த்துட்டு இருந்த ஆங்கிலேய அரசும் நவாப் அரசும் 1764 ஜூன் மாதம் மருதநாயகத்தோட கோட்டையை முற்றுகையிட்டாங்க. இருந்தாலும் பின்வாங்காம அசராம போர் புரிஞ்சது மருதநாயகத்தோட படைகள். அதுக்கப்புறம் தோல்வியிலிருந்து மீள தந்திரமா யோசிச்ச ஆங்கிலேய அரசு மருதநாயகத்தோட கோட்டைக்கு போகிற உணவு குடிநீரை தடுத்து நிறுத்தினாங்க. இதனால மருதநாயகத்தோட படை வீரர்கள் சோறு தண்ணி இல்லாம ரொம்பவே சோர்வடைஞ்சாங்க. இறுதியா 13/10/1764 மருதநாயகம் தனி அறையில தொழுகை செஞ்சுட்டு இருக்கும் போது அவரை முடக்கி பிடிச்சு அக்டோபர் 16 அதிகாலை மதுரை சமட்டிபுரத்துல இருக்கிற மாமரத்துல தூக்கில போட்டாங்க. மருதநாயகத்தோட வீரத்து மேல இருக்கிற பயத்தினாலையும் பல மாயாஜாலங்கள் செஞ்சு உயிரோட திரும்ப வந்துருவாரோ அப்படின்னு பயந்த ஆங்கிலேய அரசு அவரோட உடலை பல பாகங்களா வெட்டி பல இடத்துல புதைச்சாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி வெட்டப்பட்ட அவரோட தலையை திருச்சியிலையும், கைகளை நெல்லை பாளையங்கோட்டையிலையும், கால்களை தேனி மாவட்டம் பெரிய குளத்திலையும், உடலை மதுரை சம்மட்டிபுரத்துல அடக்கம் செஞ்சாங்க. இதுல அவரோட கால் பகுதி மட்டும் தேனி மாவட்டம் பெரிய குளம் வடகரை தர்காவில் புதைஞ்சு கிடக்கிறது பலருக்கும் இன்ன வரைக்கும் தெரியாத செய்தியா சொல்றாங்க. இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை பற்றி ஞாபகம் இருக்கிற நாள் வரைக்கும் மருதநாயகம் அப்படிங்கிற மாவீரனோட பெயர் நிலைத்திருக்கும்.